அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலை புத்தகங்கள்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் விசிஐ வெட்டரனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆல் இண்டியா கோட்டா சீட்டு 15% சீட் இருக்குது பிபிஎஸ்சிக்கு. அதுக்கு கவுன்சிலிங் இப்போ செகண்ட் ரவுண்டு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதில் முக்கியமான தகவலாம் நிறைய அதில் இந்த வீடியோவில் சொல்லலான்ருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் உடனே ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டு. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மிஸ் போயிட்டு பாருங்களேன். அப்கிரேடட் கேண்டிடேட் ஹேஸ் டு ரிப்போர்ட் ரவுண்ட் டூ அலாட்டட் காலேஜ். அப்போ ரவுண்ட் டூட ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுதான் ஒரு முக்கியமான தகவல். கீழே இதில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அலாட்மெண்ட் ரிசல்ட் ரவுண்ட் ஒன், அதுக்கு கீழே சீட் மேட்ரிக்ஸ் ரவுண்டு டூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் டூ அலாட்மெண்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் தான் முக்கியமான தகவல். ஜஸ்ட் நம்ம டைரெக்டாக ரவுண்ட் டூ அலாட்மெண்ட்டு எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு, எங்கெங்கே வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நாளைக்கு 21st சொல்லியிருந்தது இன்றைக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இது ஒரு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறது என்ன காரணம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. மேபி ஒர்க்கிங் டேஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம், அதுவும் ஒரு காரணம் கூட இருக்கலாம். ஸோ நாளைக்கு லீவு, சரி இன்றைக்கே ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ இதுதாங்க அது என்னுடைய அலாட்மெண்ட். செகண்ட் ரவுண்டு விசிஐ ஆல் இண்டியா கோட்டா பிவிஎஸ் சீட்டுக்கு அலாட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எந்தெந்த காலேஜ் எதெல்லாம் மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இதை பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி வந்துட்டு 701 சீட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஃபில் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா இந்த செகண்ட் ரவுண்டில் இந்த சீட் அலாட்மெண்ட்னா சேஞ்சஸ், காலேஜ் சேஞ்சு, கேம்பஸ் சேஞ்சுன்னு சொல்லணும் இல்லையா, அதெல்லாம் மாறியும் எவ்வளோ பேர் அந்த செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் கேட்டிருப்பாங்க இந்த காலேஜ் இல்லை அந்த காலேஜ் வேணும் ப்ரிஃபரன்ஸ்லாம், அதுவும் இதில் வந்து மாறி இருக்கும் சீட்டு வேகன்சி இருந்திருந்தால். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம சேனலில் வீடியோவும் இது ஒரு ஓட்டுப்பதிவும் கேட்டிருந்தோம் போல், அங்கேயே வந்து பதில் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 150 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் எந்தெந்த காலேஜெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த அலாட்மெண்ட், செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு. ஸோ ஃபைனலாக எவ்வளோ பேருக்கு போயிருக்குன்னா கிட்டத்தட்ட 700, 514. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கோத்ரூ பண்ணுறேன், நீங்கள் ஸ்லோவாக பாருங்கள். இருக்குது உங்களுக்கு ஏதாவது அலாட்மெண்ட் சேஞ்சஸ் இருக்கா, எஸ்எம்எஸ் வந்திருக்கும், இமெயில் வந்திருக்கும், கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு காலேஜில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குதுன்னா அதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் செகண்ட் ரவுண்டில் பார்த்தோம்னா நிறையா போயிருக்குங்க, 861 பக்கம் பக்கமாக போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ பேர் அலாட்டாக இருக்கா அப்படின்னா ஒரு டவுட்டாகவே இருக்குது. 988 பேர் இந்த செகண்ட் ரவுண்டில் அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு. அப்போ இருக்க சீட்டே வந்து 764 அந்த மாதிரி தான் இருக்கிறது. ஸோ இதில் பார்த்தோம்னா இவ்வளோ பேர் சீட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் நிறைய பேர் இந்த ஜாயின் பண்ணலை, இல்லைன்னா விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறனால தான் இந்த 990. 1000 பேருங்க, ஜஸ்ட்டு 2 பேர் தான் கம்மியாக இருக்குது ஆல் இண்டியா கோட்டா பிவிஎஸ்சி சீட்டுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு. ரீசன்னாக கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள், நாட் ரிப்போர்ட்டட் தான் நிறைய கேட்டகரியில் வந்திருக்காங்க. அப்புறம் டூ நாட் ஃபில் அப் ஃப்ரெச்சைஸு, நாட் ரிப்போர்ட்டட்னா நாங்களும் இன்ட்ரெஸ்டில் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த மாதிரி கேட்டகரியினால தான் நிறையா அலாட்மெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த செகண்ட் ரவுண்ட்லேயும் இப்போ எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதை பொறுத்து தான் அடுத்து வந்து ஸ்டே ரவுண்டு வரும். தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி அப்டேட்டில் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.